அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம எப்பவும் நம்பிக்கையோட நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் தமிழ் மாதங்கள்ல ரொம்பவும் புனிதமான மாதமாக கருதப்படுறது புரட்டாசி மாதம் இந்த மாதம் குறிப்பாக பெருமாள் மற்றும் நவராத்திரி நாயகிகளான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியின் மாதமாக கருதப்படுது அதுவும் புரட்டாசி மாதத்துல வர்ற சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கினோம்னா அவரது உடனடி அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்துல வர்ற தான் சனி பகவான் அவதரித்ததா சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்துல காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிடம் நம்ம வேண்டி கேட்குற எல்லா வரங்களும் உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் பிடித்தமான நாள் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நாளில் எப்படி வழிபாடு செஞ்சோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னித்து மகாவிஷ்ணு நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு முக்கியமான காரணம் நமது கர்மா ஆக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிடம் புரட்டாசி மாதத்தில் வர்ற சனிக்கிழமைகளை விரதம் இருந்து வேணும்னா நாம் வேண்டதை அவர் உடனடியாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படிங்கணும் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புரட்டாசிக்கு ஆறாம் தேதி முதல் சனிக்கிழமை வருது புரட்டாசி மாதத்தில் வர்ற சனிக்கிழமைகள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் பொதுவாக பெருமாள் பக்தர்கள் நெற்றியில் திருநாமம் அணிஞ்சு சர்க்கரை பொங்கல் அதோடவே பெருமாளுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை செஞ்சு பெருமாளை வழிபடுவாங்க ஒரு சில வீட்டில் ரொம்ப நாளாக திருமண தடை இருந்துக்கிட்டு இருக்கோம் அதுபோல் திருமண தடை இருக்கிறவங்க அது விலகி நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னா பெருமாளுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமையில மாவிளக்கு ஏற்றி வணங்குறது வழக்கம் அப்படி செய்யும் போது நிச்சயம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருமண தடை விலகி சீக்கிரமே திருமண பாக்கியம் கிடைக்குங்க இந்த நாளில் மாவிளக்கு ஏற்றுறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டுங்க மாவு உருண்டை அப்படிங்கிறது ஏழு மலையையும் அதுக்கு மேலே பற்ற வைக்கிற தீபம் வேங்கடவனையும் குறிக்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் பெருமாள் பக்தர்களுக்கான மிக முக்கிய விரதமாக பார்க்கப்படுது புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து இதுபோல் மாவிளக்கு வீட்டில் ஏற்றி பெருமாளை வணங்குனா திருமண தடைகள் விரைவிலேயே நீங்கிடும் குழந்தைகள் படிப்பில் கவனம் இல்லாமல் சரியாக படிக்காமல் இருந்தாங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்தால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுனால கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து விஷ்ணு சகசிரநாமம் கிருஷ்ணாஷ்டகம் இதுபோல ஸ்தோத்ரங்களை படிக்கலாம் போதுமான பண வரவு இல்லாமல் பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து நரசிம்ம பிரபத்தியை பாராயணம் செய்யலாம் குறிப்பிடத்தக்க நன்மைகளை தவிர புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க மனம் உருகி வேண்ட எல்லா வரங்களும் பெருமாள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துடுவாருங்க பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் திங்கள் புதன்கிழமையும் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இது புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகள் மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடையச் செய்யுமாங்க மகாலட்சுமியோட அருளால நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாதம் ராசி சக்கரத்தின் கன்னி மாதத்தில் வருது இந்த கன்னி மாதம் தண்ணி மூலையில் அமைந்திருக்கிற விநாயகரை வழிபடுதல் கூடுதல் பலன்களை நமக்கு கொடுக்கும் புரட்டாசி மாதம் முன்னோர்கள் வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு இப்படி எல்லா அம்சங்களும் அடங்கி இருக்கக்கூடியது புண்ணியம் மிகுந்த புரட்டாசி மாதத்தில் விரதங்கள் கடைபிடிச்சோம்னா நமக்கு அதிகப்படியான புண்ணியம் கிடைக்கும் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் இதுபோல் விரதங்கள் இருக்கும்போது உங்கள் வீட்டோட செல்வநிலை உயரும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுங்க கடவுளுக்கு காணிக்கை நேர்த்திக்கடன் இதெல்லாம் செலுத்துறதுக்கு புரட்டாசி மாதம் சிறந்த மாதமாக கருதப்படுது பித்ருக்களை வழிபடுறதுக்கு மாகாணம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நவராத்திரி இதெல்லாமும் புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கக்கூடியது ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பின்படி சனி திசையோ புதன் திசையோ நடக்கும் அப்படிப்பட்டவங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டு பெருமாளை வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிடும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடி வரும் யம பயம் நீங்கிறதுக்கும் துன்பங்கள் விலகிறதுக்கும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வழிபடலாங்க பெருமாள் படத்துக்கு முன்னாடி வாழை இலையில் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயசம் இதெல்லாம் வச்சு படைக்கலாம் பூஜையில் துளசி தீர்த்தம் கட்டாயம் இருக்கணுங்க மாவிளக்கும் கட்டாயம் போடணும் வழக்கம் போல் தேங்காய் உடைச்சி சாமிக்கு பூஜை செய்யும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே கோவிந்தா நாமத்தை உச்சரிக்கணும் சாமி கும்பிட்டு முடித்த பிறகு எல்லாரும் சாப்பிடணும் அக்கம் பக்கத்தினருக்கும் அன்னதானம் கொடுக்கலாம் விரதம் முடிஞ்ச உடனே மாலை நேரத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் இப்படி விரதம் இருந்து பெருமாளை வணங்கணும்னா அன்னை மகாலட்சுமியோட அருளால் நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நீண்ட கால கடன் தொல்லையிலேருந்து விடுபடணும்னா மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது இந்த மாதத்தில் சிறப்பான ஒன்று புரட்டாசி வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை நினச்சி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு வழிபடுறதும் லட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்து வழிபடுறதும் விசேஷமானது புண்ணியம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடோடு சேர்த்து மகாலட்சுமி வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் அல்ல அல்ல குறையாத செல்வம் சேர்றதோட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் பண பஞ்சம் அப்படிங்கிறதே வீட்டில் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ